ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்மளால் ஏஏசி பிளாக்கை பயன்படுத்தி வீடு கட்ட முடியும் அப்படின்னு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, என் வீட்டுக்கு எவ்வளவு ஏஏசி பிளாக் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10x10 wall அதாவது 100 சதுர அடியில் இருக்கிற ஒரு சுவர் கட்டுறதுக்கு எத்தனை ஏஏசி பிளாக் தேவைப்படும், எவ்வளவு செலவாகும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடிசிவ் அதாவது மார்ட்டர் வந்துட்டு எவ்வளோ செலவாகும், ஸோ இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஏஏசி பிளாக் வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ கல் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீடு கட்டுற சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏஏசி பிளாக் ஃபார் 100 ஸ்கொயர் ஃபீட் வால் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஏஏசி பிளாக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட அகலம் வந்து 4 இன்ச் 9 இன்ச்சில் இருக்கும். 6 இன்ச்சிலுமே சைஸ் இருக்குது, பட் 4 இன்ச் மற்றும் 9 இன்ச் வால் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 9 இன்ச் வால் அப்படிங்கிறது அவுட்டர் வால்யூம், 4 இன்ச் வால் அப்படிங்கிறது நம்ம பார்ட்டிஷன் வால்க்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச் அதாவது 2 அடி வரும். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச். இந்த 8 இன்ச் 24 இன்ச் அப்படிங்கிறது கான்ஸ்டண்டாக இருக்கும், இந்த அளவு மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலோட சைஸ் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாலோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 அடி தான் இருக்கும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட வால் 12 அடியாக இருக்கலாம், 20 அடியாக இருக்கலாம். ஸோ 20 × 10 = 200 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஒரு வீடு ஒரு ரூம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 ரூம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10x10 ரூமை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே 10 10 10 10 இருக்கும். ஸோ இந்த டோர் வருதுன்னா 3x7 21 ஸ்கொயர் ஃபீட்டை இங்கே மைனஸ் பண்ணிடுவோம். 100லேருந்து 21 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு 79 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது இந்த வாலுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த வாலுக்கு 100 சதுரடி, இந்த 100 சதுரடி, இங்கே 100 சதுரடி ஏரியா அப்படிங்கிறது வரும். இன்கேஸ் விண்டோ வந்தால் மட்டும்தான், விண்டோக்கு ஒரு 3x4 நாங்கள் 12 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டு ஒரு ரூமுக்கு எவ்வளோ ஏசி பிளாக் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். முதல்ல இந்த செவரோட சதுர அடி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து 10x10 wall அப்படின்னா 100 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு. ஏசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச் 8 இன்ச். ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ 24 இன்ச் வந்து 2 அடி ஆகும், 0.66 இது வந்து அடியாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இன்ச்சை. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒரு ஏசி பிளாக்கோட கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1.33 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கவர் பண்ணக்கூடியது. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஏசி பிளாக் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டோட்டல் ஏரியா அந்த ஒரு வாலோட டோட்டல் ஏரியா டிவைடட் பை ஏசி பிளாக்கோட எவ்வளோ கவர் பண்ணுது அப்படிங்கிற ஏரியா. ஸோ 1.13 மேலே வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு 200 இது வருது அதை போட்டுங்க. 75.2 பிளாக் வந்து ஒரு 100 சதுரடி இருக்கிற ஒரு செவருக்கு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பட் ஆனால் இந்த அளவு ஏசி ஒரு ஏசி பிளாக் ஒரு கவர் பண்ண ஏரியா கூட வந்து பார்த்திங்கன்னா 1.33 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான அளவு. ஸோ 100 சதுரடி வாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 நம்பர் ஆஃப் ஏசி பிளாக் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ ஒரு பிரிக்கோட சைஸ் தகுந்த மாதிரி அதோடய ப்ரைஸ் அப்படிங்கிறது மாறுபடுது. 2 அடி 4 இன்ச் 8 இன்ச் சைஸில் இருக்கிற அந்த பார்ட்டிஷன் வாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் வரும். அதே 2 அடி 9 இன்ச் அதாவது சுற்றி அவுட்டர் வாலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 96 ரூபாய் வரும். ஸோ இது ரெண்டு தான் ப்ரைஸ். இது வந்துட்டு ஒரு ஒரு ஊருக்கு மாறுபடும். ஒரு இடங்களில் 30-55 வரைக்கும் கூட வரலாம், 100 கூட வரலாம். ஸோ ஒரு ஒரு இடங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஏசி பிளாக் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு மேனுஃபேக்சரிங்கான ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான சைஸில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஒரு சில சைஸ் மாறுபடும், பட் ஆனால் அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தர ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணி தான் ஃபேக்ட்ரிலேருந்து வெளியே வருது. ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸஸில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடிசிவ் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாட்டர் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா, 40 கிலோகிராமில் இருக்கலாம் அந்த மாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 475 ரூபா to 500 ரூபா வரைக்கும் வரும். 40 கிலோகிராமில் இருக்கக்கூடிய அந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து இந்த ரேட்டில் வரும். ஸோ அதே மாதிரி 100 சதுரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 கல் தேவைப்படும் சொல்லியிருந்தேன். 9 இன்ச் வாலாக இருந்ததுன்னா 75.2 × 96 ஒரு கல்லோட ரேட்டு இன்ட்டு எவ்வளோ கல் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் நம்ம போட்டுவிட்டோம்னா 7218 ரூபாய் வருது, ப்ளஸ் அடிசி வந்துட்டு இந்த 500 ரூபீஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி ஒரு 4 இன்ச் வால் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.2 × 50 ரூபா ஒரு கல்லோட ரேட்டு 3759 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செவரு கட்டுறதுக்கு அப்படிங்கிறது செலவாகுது. செங்கலை விட இது வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். ஏன்னா செங்கலுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 10x10 wall கட்டுறதுக்கு கால்குலேட் பண்ணோம்னா அதோட செங்கலோட ப்ரைஸ் முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாட்டருக்கு சிமெண்ட்டு எம்சாண்ட் இதுக்கெலாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அளவுகள் அதிகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும்.
ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் ஏஏசி பிளாக் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஒரு சிலருக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஏஏசி பிளாக்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஏஏசி பிளாக்கோட ப்ரைஸ் அடிசிவ் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாறுபடும், பெரிய அளவில் சேஞ்ச் இருக்காது, பட் ஒரு ஃப்ளைட்டாக ஏறத்துக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் சிஎல்சி பிளாக்குமே கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி பிரிக்குக்கு செங்கலுக்கு வந்து எவ்வளோ ஆகும், இன்டர்லாக்கிங் பிரிக் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற பிரத்யேகமான வீடியோ ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு 1000 சதுரடியில் ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய நிலையில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற வீடியோலாம் மேக் பண்ண போகிறோம். அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியர் சிம்பிள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் நான் அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி குரூப்ஸ் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏஏசி பிளாக்கில் எப்படி நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்தால் கூட ஸோ எப்படி ஸ்கொயர் ஃபீட் வாலு கண்டுபிடிக்கலாம், ஒரு கல்லோட ப்ரைஸ் வந்து எப்படி நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிட்டு எவ்வளோ கல் தேவைப்படும், எவ்வளோ ரேட் கண்டுபிடிக்கலாம், ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் நல்ல பயனுள்ள தகவல் அப்படிங்கிறது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லதை. பாய்.